தெனாலிராமன் கதைகள். கடந்த அத்தியாயங்களில் தெனாலிராமன் வாழ்க்கையில் நடந்த ரொம்ப சுவாரஸ்யமான விஷயங்கள் எல்லாத்தையுமே பார்த்தோம். இது அத்தியாயம் 17, நாயின் வாளை நேர்படுத்துதல். பொதுவாகவே ஒரு கருத்து இருக்குங்க நம்மக்கிட்ட எல்லாருக்கிட்டையுமே, யாராவது ஒருத்தன் ஒரு சில விஷயங்களை வந்து மாற்றிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா, நம்ம ஒரு பழமொழி சொல்லுவோம், நாய் வாழை நிமித்த முடியுமா அப்படின்ட்டு. ஆனால் அப்படி நிமித்த முடியாத அந்த நாய் வாழவை தெனாலிராமன் ஒரு முறை நிமித்தி ஸ்ட்ரைட் ஆக்கியிருக்காரு. அது எப்படிங்கிறத ஒரு சின்ன கதையாக பார்ப்போம். கிருஷ்ணதேவராயர் அவருடைய அரசவையில் ஒரு 10 நாய்க்குட்டிகளை வச்சுருக்காரு. அந்த 10 நாய்க்குட்டிகளுமே ரொம்ப அழகாக ரொம்ப ஆரோக்கியமாக இருக்குதுங்க. இப்போ என்ன சொல்கிறாருன்னா, அங்கே இருக்க அமைச்சர்கள்கிட்ட ஒரு சவால் வைக்கிறாரு. என்னென்னா, உங்களுக்கு நான் வந்து ஒரு 3 மாதங்கள் டைம் கொடுக்குறேன். அந்த 3 மாதத்தில் இந்த நாய்க்குட்டிகளோட வாழை நீங்கள் வந்து நேராகணும். இப்போ நாய்க்குட்டியோட வாழ் பார்த்தீங்கன்னா எப்பயுமே வளைஞ்சிக்கிட்டு தான் இருக்கும். அது நீங்கள் நேராக்கி விட்டீங்கன்னா கூட மறுபடியும் வளைஞ்சிரும். இவர் இந்த 3 மாதத்தில் இந்த நாய்க்குட்டியோட வாழை யார் நேராக்குறாங்களோ அவங்களுக்கு 100 பொற்காசுகள் பரிசாக வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இது என்ன வினோதமான ஒரு சவாலாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் யோசிக்கிறாங்க. ஆனால் 100 பொற்காசுகள் அப்படிங்கிற உடனே எல்லாருமே ஒத்துக்கிறாங்க. இப்போ ஒவ்வொரு அமைச்சர்கள்கிட்டையுமே ஒரு நாய்க்குட்டி வழங்கப்படுது. தெனாலிராமன் கிட்டமே ஒரு நாய்க்குட்டி கொடுக்குறாங்க. இப்போ எல்லாருமே அந்த நாய்க்குட்டிகளை எடுத்துகிட்டு வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போயிட்டு ஒவ்வொருத்தரும் ஒரு சில மெத்தட்ஸை பயன்படுத்துகிறாங்க. இப்போ ஒரு அமைச்சர் பார்த்திங்கன்னா, அந்த நாய்க்குட்டியோட வாளில் ஒரு கல் வந்து கட்டி விட்டுட்டார், அதனால் வந்து அந்த நாய்க்குட்டியோட வாள் நேராகும் அப்படின்ற நம்பிக்கையில். இன்னொரு அமைச்சர் பார்த்திங்கன்னா, ஒரு இரும்பு குழாய் ஒன்று எடுத்து நாய்க்குட்டியோட வாளில் சொருகி விட்டுட்டார், அதன் மூலமாக அதோடைய வாள் நேராகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கிட்டு இருந்தார். இன்னொரு அமைச்சர் பார்த்திங்கன்னா, அந்த நாய்க்குட்டிக்குன்னு சொல்லிட்டு ஒரு சில மருந்துகள்லாம் மருத்துவர்கிட்ட கேட்டு அதை கொடுத்து அதை நேர்படுத்தலான்னு பார்த்தாரு. அதே மாதிரி இன்னொரு அமைச்சர் பார்த்திங்கன்னா, நாய்க்குட்டி ரொம்ப குண்டாக இருந்துச்சுன்னா அது ஒரு வாழ் தன்னால் நேராகும் அப்படிங்கிற நம்பிக்கையில் அந்த நாய்க்குட்டிக்கு பால், பழம், வெண்ணெய் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ருசியான ஆகாரங்களை கொடுத்துக்கிட்டு வந்தார். அதுவும் ஒரு சில அமைச்சர்கள்லாம் பார்த்திங்கன்னா, மந்திரங்கள் பயன்படுத்தலாம், இந்த நாய்க்குட்டிக்கு ஏதாவது ஒரு மந்திரங்கள் மூலமாக சொல்லி இந்த நாய்க்குட்டியோட வாழை நேராக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தந்திர வித்தைகள்லாம் அவங்க பண்ண ஆரம்பித்தாங்க. ஆனால் தெனாலிராமன் பார்த்திங்கன்னா, 1 பைசா செலவு இல்லாமல் அவர் என்ன பண்ணாருன்னா, அந்த நாய்க்குட்டியை வந்து ஒரு தூணில் கட்டி வச்சிட்டாரு. கட்டி வச்சுட்டு அந்த நாய்க்கு அது உயிரோடு இருக்கிறதுக்கு மட்டும் எவ்வளோ சாப்பாடு தேவையோ அதை மட்டும் டெய்லியும் கொடுத்துக்கிட்டு வந்தார். இதனால் என்னாச்சுன்னா, நாய்க்குட்டி 4 அடைவில் கொஞ்சம் கொஞ்சமாக வீக்காக ஆரம்பிச்சிருச்சு. டெய்லியும் சாப்பிட்டுக்கிட்டு தான் இருக்குது. அது வந்து உயிர் வாழ்கிறதுக்கு என்ன தேவையோ அந்த சாப்பாடை மட்டும் தான் அவர் கொடுத்துக்கிட்டே வந்தார். கொஞ்ச நாள் போக போக பார்த்திங்கன்னா, அந்த நாய்க்குட்டியால் எழுந்து சரியாக நடக்கக்கூட முடியல, அந்தளவுக்கு அதோடைய வலிமையை வந்து இழந்துருச்சு. இப்போது கடைசியாக கிருஷ்ணதேவராயர் சொன்ன அந்த நாள் வந்துருச்சு. 3 மாதங்கள் கழிஞ்சிருச்சு. இப்போது எல்லா அமைச்சர்களுமே அவர்களோட நாய்க்குட்டியை கொண்டு வந்து மன்னர்கிட்ட காட்டணும் அப்படின்னு சொல்லி உத்தரவு போடுறாங்க. அந்த உத்தரவின்படி எல்லா அமைச்சர்களுமே நாய்க்குட்டியை கொண்டு வந்து நிற்க வச்சுருக்காங்க. மன்னருமே ஒவ்வொரு நாய்க்குட்டியாக பார்வையிட்டுக்கிட்டே வராரு. பார்த்தீங்கன்னா, ஒரு நாய்க்குட்டியோட வாள் கூட நேராக இல்லை, எல்லா வாளுமே வளைஞ்சி தான் இருக்குது. இவருமே ஒன்றுனா பார்த்துக்கிட்டு வராரு. எல்லாமே ஏமாற்றம் தான். 9 நாய்க்குட்டிகளே பார்த்துட்டாரு. இப்போ கடைசியாக தெனாலிராமன் கிட்டே வராரு. ஆனால் தெனாலிராமனோட நாய்க்குட்டி பார்த்திங்கன்னா நிற்கவே முடியாமல் நின்றுக்கிட்டு இருக்கு. ஆனால் அதோடய வாள் பார்த்திங்கன்னா ரொம்ப நேராக இருக்குது. இதை பார்த்த உடனே மன்னருக்கு ஒரே அதிர்ச்சி, அப்புறம் அவருக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. எப்படி தெனாலிராமா, எப்படி இது சாத்தியம்னு கேட்குறாரு. அது ஒன்றும் இல்லாமன்னா, நாய் வந்து வாழை ஆட்டுதுன்னா அதுக்கு வந்து அவ்வளோ சக்தி இருந்தால் மட்டும்தான் அதோடய வாழை தூக்கி அதில் ஆட்ட முடியும். நான் அதுக்கு வந்து சாப்பாடை கொஞ்சமாக குறைச்சிட்டேன், அதனால் இப்போ அதை வாழை வந்து தூக்கிறதுக்கு கூட அதுக்கு வந்து சக்தி கம்மியாக இருக்குது, அதனால தான் அதோடய வாழை வந்து அதில் தூக்கி வளைக்க முடியல, நேராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெனாலிராமன் சொல்கிறாரு. இதை கேட்டோடனே மன்னருக்கு லேசாக எரிச்சல் அடைஞ்சிருச்சு. ஏன் இப்படி நாய் வதப்படுத்துகிற அப்படிங்கிற மாதிரி. ஆனாலுமே அந்த போட்டியை அறிவித்தது மன்னர் தானே, வேறு வழி இல்லாமல் அந்த 100 பொற்காசுகளுமே தெனாலிராமன்ட்ட கொடுக்குறாரு. கொடுத்துட்டு அவருடைய அறிவுத்திறமைக்கு பாராட்டுறாரு. அதுக்கப்புறம் அந்த நாய்க்குட்டியை பக்கத்தில் வைத்தியர்கிட்ட கூட்டிகிட்டு போயிட்டு நல்லபடியாக பராமரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உத்தரவுமே போடுறாரு. இப்போ தெனாலிராமன் சொல்கிறாரு, மன்னா இது போல தான், எந்த ஒரு மனிதராக இருந்தாலும் சரி, அவனுடைய பசின்னு ஒன்று வந்துட்டால் அவனுடைய எந்த ஒரு குணநலனாக இருந்தாலும், எவ்வளோ நாள் வந்து அவன் கடைப்பிடிச்சிக்கிட்டு வந்த நல்ல குணநலமாக இருந்தாலும் தன்னால் அது மாறிடும். அதனால் பசிங்கிறது ரொம்ப கொடுமையான விஷயம். அது ஒரு மனிதரை எந்த ஒரு எல்லைக்குமே கூட்டிகிட்டு போயிடும். அவருடைய எல்லா குணங்களுமே மாற்றக்கூடிய ஒரே ஒரு ஆயுதம் பசி தான் அப்படின்னு சொல்லிட்டு தெனாலிராமன் சொல்கிறாரு.
அதுலேருந்து மன்னருக்குமே ஒரு நல்ல அறிவுரை கிடைக்குது. எந்த ஒரு மனிதருமே பசியால் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா மக்களுமே பசியாடுற மாதிரி நல்ல நல்ல திட்டங்களாக அறிவிக்கிறாரு. இதோடு நம்ம இந்த அத்தியாயத்தை முடிச்சுக்கலாங்க. மீண்டும் நாளை ஒரு நல்ல கதையோடு உங்களை சந்திக்கிறேன். இது கரேஜ் டு ஆக்ட் மோட்டிவேஷன் கதைகள்.